हाय फ्रेंड्स नम्बर वीडियो एं जाप्स पी पाकपोना तमिलना हिंदु समय अरनिलय तुरै अरुल्मिगु कपालीश्वरर कले मत्तुम अरिवियल कल्लूरी इत नमक वो रिक्वयरमेंट को अटेंडा पांग वाकिन एडविन मेट्रिकुलेशन मेल पड़ी वलगम अगेदा नहीं अटेंड पड़पी अब मोतम वाकिन इंटरव्यू मेरे वो टीचिंग नॉन टीचिंग रेधान कैटगरी फर्स्ट नहीं पाक टीचिंग असिस्टेंट प्रोफेसर लेवल को अदक पाक नॉन टीचिंग पोसीशन का फर्स्ट नहीं पाती அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு வந்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா 18:10 காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. எங்கன்னா எட்வின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஸ்ஜே அவென்யூ குளத்தூர் சென்னை அருள்மிகு கபாலி அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒன்லி ஹிந்து கேண்டிடேட் மட்டும் தான் நீங்கள் வந்து வரணும் அப்படி ஒன்லி கேன் அப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 2 செட் ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கிடுங்க. அவங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் 2 செட் வச்சுக்கிடுங்க. ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது வந்து நான் டீச்சிங் போஸ்ட். நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 11 வேக்கன் இருக்குது சரிங்களா. இதுக்கும் நீங்கள் அதே அட்ரஸ் தான் போய் இது பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எர்வின் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளி எஸ்ஜே அவென்யூ குளத்தூர் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. நீங்கள் இந்த ஜாப்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக வந்து அலைஞ்சிடாதீங்க சரிங்களா. மேபி இன்டர்வியூ டைம் வந்து மாற்றலாம் இல்லது வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது வந்து உதவியாளர் நிதியாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து 1 வேக்கன் இருக்குது. பிகாம் பட்டப்படிப்பு முடிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இளநிலை உதவியாளர் தட்டச்சியர் அவங்களுக்கு வந்து 1 வேக்கன் இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சுருந்துருக்கணும். தமிழ் அல்லது இங்கிலீஷில் வந்து சீனியர் கிரேட் டைப்பிங் வந்து வச்சுருந்தா அவங்களுக்கு அட்வான்டேஜ் நல்லது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து அலுவலக உதவியாளர் அவங்களுக்கு வந்து 2 வேக்கன் இருக்குது. நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அல்லது அதற்கு இணையான இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் காவலர் துப்புரவாளருக்கு வந்து தமிழில் படிக்க எழுத தெரிஞ்ச வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெருக்குவருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கை இன்டர்வியூ தான் 18ஆம் தேதி வந்து நீங்கள் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள். விண்ணப்பத்தாரர் வயது வரம்பு விதிமுறைகள்படி இருக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்பட வேண்டும். இந்து மதத்தினர் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா.